ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் வண்டர்ஸ். இந்த வீடியோவில் நாம் கேமராவில் பதிவான பிரமிக்க வைக்கக்கூடிய சில இயற்கை நிகழ்வுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வர காட்சிகள் எல்லாமே ரொம்பவும் ஆச்சரியப்படுத்துகிற வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் வண்டர்ஸ் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. எரிமலை ஒன்று ஆக்ரோஷமாக வெடிச்சு சிதறிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எரிமலை உச்சியில் மின்னல் ஒன்று அடிக்குது. இந்த மின்னல் வானத்திலிருந்து வந்ததுன்னு சிலர் நினச்சிருப்பீங்க. ஆனால் இது எரிமலைக்குள்ளே இருந்து வானத்தை நோக்கி போன மின்னல். எரிமலை வெடிக்கும்போது எக்கச்சக்கமான சாம்பல் புகையும் விஷ வாய்களும் வெளியேறும். எப்படி ஒரு மலை மேகத்தில் மின்னல் உருவாகுதோ அதே மாதிரி இந்த சாம்பல் மேகத்தில் இருக்கிற பொருட்கள் ஒன்னோடு ஒன்று உரசி அதிகப்படியான எலக்ட்ரான் சார்ஜ் உருவாகுது. இந்த சார்ஜ் அப்படியே ஒரு மின்னலாக வெளியேறுது. காட்டுக்கு நடுவில் இருந்த இந்த பழைய மரம் மின்னல் தாக்குனதால கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வெளிப்பகுதி எரிய தொடங்குறதுக்கு முன்னாடியே உள்பகுதி முழுசா எரிஞ்சு போயிருக்கு. அமைதியான இந்த சாலையில வாகனங்களும் மக்களும் அவங்க வேலைகளுக்காக போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஓரமாயிருந்த பில்டிங்கோட கூரை பயங்கர சத்தத்தோட வெடிக்குது. சத்தம் கேட்டு ரோட்ல இருந்தவங்க பயந்து போயிடுறாங்க. வீடியோவை ஸ்லோ மோஷன்ல பார்க்கும்போதுதான் அங்க எதுவும் வெடிக்கல, மின்னல் ஒண்ணு சரியா அந்த பில்டிங்கோட சிம்னியில விழுந்திருக்குதுன்னு தெரியுது. ரொமேனியாவோட சாலை ஒன்றுல கார்ல போய்கிட்டு இருந்த ஒருத்தர் இந்த பிரம்மாண்டமான சூறாவளியை படம் பிடிச்சிருக்காரு. சூறாவளி கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து அவர் இந்த வீடியோவை எடுத்திருக்காரு. அவ்வளவு தூரத்துல இருந்தே இவ்வளவு பெருசா தெரியுற இதோட அளவு எவ்வளவு பெருசா இருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. இயற்கையோட பலம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னு இந்த கிளிப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். துறைமுக பகுதியில வீசின புயல் காத்து ஒண்ணு கண்டெய்னர்களை கப்பல்ல ஏத்துற பெரிய கிரேன் ஒன்ன தள்ளி கொண்டு போகுது. மனிதன் தன்னை எவ்வளவு வலுவா கட்டமைச்சுக்கிட்டாலும் இயற்கை முன்னாடி அது ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லணும். பனி ஆறு ஒன்றுல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குல இரும்பு பாலம் ஒன்று தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருந்த பாலத்தை தண்ணியில மிதந்து வர்ற பனிக்கட்டிகள் ரொம்பவுமே சேதப்படுத்துது. சாலை ஒன்றுல கார்ல போய்கிட்டு இருந்த சிலர் ஒரு பெரிய மணல் புயல் ஒன்று அவங்களை நோக்கி வர்றத பாக்குறாங்க. அடுத்த சில நிமிடங்கள்ல அந்த புயல் அவங்க போக வேண்டிய பாதையை மறைக்குது. ஆனாலும் அவங்க காரை நிறுத்தாம அவங்க நேரா அந்த மணல் புயலுக்குள்ள போறாங்க. காருக்குள்ள இருந்ததால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா இங்க மணல் புயல் ஒண்ணு தங்களை நோக்கி வர்றத பார்த்த இவங்க அந்த இடத்தை விட்டு வேகமா ஓடுறாங்க. மணல் புயலுக்கு நடுவுல எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம சிக்கிறது ரொம்ப ஆபத்தானது. நீங்க சுவாசிக்கிற ஒவ்வொரு துளி காத்துலயும் லட்சக்கணக்கான தூசி துகள்கள் இருக்கும். இது நுரையீரல்ல அடைச்சிக்கிட்டா இறந்தே கூட போகலாம். இது தெரிஞ்சதால தான் உயிரை காப்பாத்திக்க இவங்க அந்த இடத்தை விட்டு ஓடுறாங்க. மலையோர பாதை ஒண்ணுல கார்கள் போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பெரிய நிலச்சரிவு ஒண்ணு வருது. அவ்வளவு பெரிய நிலப்பகுதி சரிஞ்சு விழுறத பார்த்ததும் எல்லாரும் அவங்க கார்களை வேகமா பின்னாடி எடுக்கிறாங்க. கடல் அலைகள் ஆக்ரோஷமா இருந்த ஒரு நாள்ல பீச் கஃபே ஒண்ணுல எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. கடல் அலைகள் தொடர்ந்து கஃபேக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. கார்கள் பார்க் பண்ணியிருந்த இடத்துல திடீர்னு பாத்ஹோல் ஒன்று உருவாகி இருக்கு. பார்க் பண்ணியிருந்த 2 கார்கள் அந்த பாத்ஹோலுக்குள்ள போயிருக்கு. சுவிட்சர்லாந்தோட சின்ன வாய்க்கால் ஒண்ணுல கோடைக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெள்ளம் வருது. மலைப்பகுதியில இருந்து வர்ற வெள்ளத்துல பெரிய பாறைகள் மரத்துண்டுகள்னு ஒரு நிலச்சரிவு மாதிரியே பொருட்களை அடிச்சுக்கிட்டு வருது. வழியில இருந்த இந்த குட்டி மரப்பாலம் எந்த சேதாரமும் இல்லாம தப்பிக்குது. செங்குத்தான மலை சரிவுகளுக்கு கீழே வீடு வைக்கிறது ரொம்பவுமே ஆபத்தான ஒண்ணு. அதுவும் இவ்வளவு தளர்வான பகுதிக்கு கீழே வீடு கட்டுறது ரொம்ப மோசமான ஒரு ஐடியா. வேகமான புயல் காத்துக்கு ஒரு ராட்சத கிரேனே அசையுதுன்னா சின்ன மரங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அடி ஆழம் வரைக்கும் வேர் போடலன்னா சின்ன புயலை கூட இந்த மரங்களால தாங்க முடியாது. கடலோரமா இருந்த இந்த சாலையில திடீர்னு பிரம்மாண்டமான அலை ஒண்ணு வருது. இவ்வளவு பெரிய அலைய அங்க இருந்த யாருமே எதிர்பார்க்கல. அலை வர்றத கவனிக்காத சிலரை அலை அடிச்சு கீழே தள்ளி இருக்கு. பனிப்பிரதேசங்கள்ல இருக்கிற மலைப்பகுதிகளில் பனிசரிவு வர்றது சாதாரணமான ஒரு விஷயம். அந்த மாதிரி தான் இமயமலையோட அடிவாரத்தில் இருக்கிற இந்த கேம்ப்ல பனிசரிவு வந்திருக்கு. ஆனா ஒரே நேரத்துல 2 ஆங்கிள் இருந்து 2 பனிசரிவுகள் வருது. பாக்குறதுக்கு ரொம்பவுமே பயங்கரமா தெரிஞ்சாலும் வீடியோல இருக்கிறவங்க ரொம்ப பயந்த மாதிரி தெரியல.
இயற்கையின் வினோதமான விஷயங்கள்ல ஒண்ணு தான் கடல் நுரை. சில பகுதிகளில் புயல் நேரங்கள்ல இப்படி கடற்கரை முழுக்க நுரையால நிரம்பி இருக்கும். அந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் கடற்கரைக்கு வந்து ஹோம் பார்ட்டி வச்சு கடற்கரையில நல்லா விளையாடுவாங்களாம். குளிர்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மலைகள்ல இருந்து முதல் முதலா வர்ற தண்ணியை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. தண்ணி வர்ற வழியில இருந்த பனிக்கட்டி மொத்தத்தையும் மெதுவா தள்ளி கொண்டு வருது. அந்த பச்சை கிரவுண்ட்ல வெள்ளை பனி வர்றத பார்க்கவும் அழகாயிருக்கு. வேகமா அடிக்கிற புயல் காத்து அபார்ட்மெண்ட் உன்னோட கூரையோட எப்படி விளையாடுதுன்னு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதை மேல தூக்கி கடைசியில மொத்தமா பிச்சிட்டு போகுது. சைனாவோட ஒரு பகுதியில எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லாம திடீர்னு ஆலங்கட்டி மழை பெய்ய தொடங்கி இருக்கு. திடீர்னு பெஞ்ச அந்த மழையால ரோட்ல போய்கிட்டு இருந்த பல கார்களும் பெரிய அளவுல சேதமாகி இருக்கு. அதோட பல கட்டிடங்களும் இந்த ஆலங்கட்டி மழையால பாதிக்கப்பட்டிருக்கு. குவாட்டமாலாவோட எரிமலை ஒண்ணு வெடிக்கிற சரியான நேரத்துல இவங்க அந்த பகுதிக்கு போயிருக்காங்க. அழகான இந்த காட்சிய அவங்க கேமரால ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. சாதாரண எரிமலை மாதிரி இல்லாம மட் வால்கனோஸ் நிலப்பரப்புல இருக்கும். இந்த மட் வால்கனோஸ்ல இருந்து வர்ற வாயுக்கள் தீப்பிடிக்கவும் செய்யும். அப்படி ஒரு மட் வால்கனோவோட வீடியோ தான் இது. இந்த வீடியோ அசர்பைஜான் நாட்டுல எடுக்கப்பட்டது. உலகின் 800 அதிகமான மட் வால்கனோல 400 அதிகமான மட் வால்கனோஸ் இங்க தான் இருக்கு. டம்பிள் வீடுன்னு சொல்லப்படுற இந்த மணற்பஞ்சுகளை பத்தி ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. வறண்ட நில தாவரமான இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காற்று மூலமா நகர்ந்து போய் விதைகளை போட்டு வளரக்கூடியது. ஆனா இந்த மணற்பஞ்சு தாவரம் அதிகமா இருக்கிற இடங்கள்ல வாழ்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. குறிப்பிட்ட சீசன்ல இதுங்க கூட்டம் கூட்டமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு படையெடுக்கும். உர வழியில இருக்கிற சாலைகளை மொத்தமா ஆக்கிரமிச்சு சாலையில போற வாகன ஓட்டிகளுக்கு பெரிய சிரமத்தை உண்டாக்கும். குவிஞ்சு கிடக்கிற மணற்பஞ்சுகள் வழியா வண்டி ஓட்டுறது ஒரு விறகு கூட்டம் வழியா வண்டி ஓட்டுறது மாதிரி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அழகான கடற்கரை மணல்ல கருப்பு நிற புள்ளியா இருக்கிற இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பெரிய கடல் சிங்க காலனி. இது ஒரு சின்ன பகுதி தான். இந்த காலனில 2,00,000 அதிகமான கடல் சிங்கங்கள் இருக்கு. இயற்கையின் அழகான ஒரு காட்சியை தான் நீங்க இப்போ பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பலமான காற்று காரணமா அருவியில இருந்து கீழே விழ வேண்டிய தண்ணீர் நேரா மேல போகுது. அண்டர்டேக்கர் என்ட்ரன்ஸ்ல வர்ற மின்னலுக்கு அப்புறமா நான் பார்த்த ஒரு டிராமேட்டிக்கான மின்னல்னா அது இதுதான். அடிவானத்துல தொடங்கி உச்சி வானம் வரைக்கும் நேரா ஒரு கோடு போட்டு வயலட் கலர்ல மொத்த வானத்தையும் அழகா மாத்தி இருக்கு. துறைமுகத்துல ட்ரக்குகள் நிப்பாட்டுற பகுதியில பெஞ்ச பெரிய மழையும் சூறாவளி காத்தும் அந்த இடத்த ஒரு ஃபேண்டசி படத்துல வர்ற ஹாரர் சீன் மாதிரி மாத்தி இருக்கு. வடக்கு அட்லாண்டிக் பகுதியில உறைஞ்சிருக்கிற பெரிய பனிப்பாறை கோடை காலத்துல உடஞ்சி விழுற வீடியோ தான் இது. உடஞ்சி விழுற பாறையோட உயரம் ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டிடம் அளவுக்கு இருக்கு. இத பார்க்க வருஷா வருஷம் சுற்றுலா பயணிகளும் இந்த இடத்துக்கு போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோல எந்த பார்ட் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் மூலமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒன்றர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.